எப்படி பகவானுக்கு வந்து ஒரு சின்ன ஓலையை வந்து ஒரு யாரோ ஒரு வயோதிகர் மூலமா கொண்டு வச்ச மாதிரி அந்த சிவம் வந்து பண்ணிட்டு போச்சோ, அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து பசிக்கிறதுன்றது. அப்போ இவர்கிட்ட உரிமை தானே, நீங்க ஆன்ம பொருளோட எல்லா வித ஊடல் கூடல் சகலத்தையும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை வந்துடும், அதிகாரம் வந்துடும், நீங்க பண்ற சாதகத்தினாலேயே வரும். கரெக்டா இல்லையா? வருமா இல்லையா? அட போடா கிருஷ்ணாவ, உன் பசி அப்புறம் இருக்கட்டும், இங்க ஒரு பெரிய இது வந்துருக்கு, அதை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ இதை கேட்க மாட்டேன், எனக்கு பசிக்கிறதுன்னு நீ சொல்ல மாட்டேன், நீ எனக்கோசரம் போய் கெடுக்கிடுன்னு என்ன பண்ணணும்னு பாப்ப, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பசிய கொடு அப்படின்னு அதுவும் விளையாடுறாரு. அவர் அவருக்கு தெரியாம விளையாடுவாரு. இந்த பாரு நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது, உன்னதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ பண்ண வேண்டிய வேலை வேற இருக்கு, அது என்ன வேலையா இருக்கட்டும், இவரும் தெரியாத மாதிரி அது என்ன வேலையா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பசிக்கிறது எனக்கு எதானு கொடு. இந்த பாரு அக்ஷய பாத்திரம் உனக்கு தெரியும்ல, காலி தொடச்சி வச்சாச்சு, இனிமே அதுல இருந்து ஒரு பருக்க கூட வராது, அப்படிலாம் சொல்லவே சொல்லாத, அப்படி அது அப்படி விடவே விடாது, என்னுடைய பசியை போக்காம அது இருக்கவே இருக்காது, அதை எடுத்துட்டு வா, எதுவும் இருக்கும் நீ சரியா அலம்பி இருக்க மாட்டாத, கொண்டு வா அப்படின்னு அந்த டாபிக்கே இல்லாம பண்ணி வேற எதையோ பண்றார். இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது அதுதான், ஆன்ம ஞானம் தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் அப்படி வாழ்ந்து வந்தேன், அது அதனுடைய இது எனக்கு தெரியும், அந்த வீச்சுல நான் சொல்றேன். ஏன்னா எப்பேற்பட்ட தருணங்கள்லாம் இந்த உலகத்துல அது எமர்ஜென்சி, ஆனா நம்மளுக்கு மாத்திரம் எமர்ஜென்சியாவே இருக்காது. பெரிய பூகம்பமே இங்க வெடிக்கும், அப்ப ஃப்ளூட் ஊதின் இருப்பார் கிருஷ்ணர். இது என்ன, இது காணல் நீர் பிரபஞ்சம், பரம்பொருளுக்கோசரம் நடக்கிறது எல்லாம், சூரியன் உதிக்கிறது அதுக்கோசரம், காற்று அடிக்கிறது அதுக்கோசரம், உயிர்கள் உயிர்களா இருக்கிறது அதுக்கோசரம், அதுலதான் இருக்கு, அது கண்ணியமா இல்ல. கொண்டு வா பாத்திரத்தன்றார். அவ என்னடா நம்ம அவளுக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து ஒரு பசி பசின்னு வந்து நின்றுதா, அவளுக்கு சரித்திரம் கிடையாது இல்ல, அவ அதையே சஃபர் சஃபரிங்கா நினைச்சிட்டு இருக்கா, துர்வாசர் இப்படி வந்திருக்காரு வரப்போறாரு வரப்போறாரு நினைச்சிட்டு இருக்கா, டைம் ஆயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. சரின்னு போய் அந்த கலக்கத்திலயே குழப்பத்திலயே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர, அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு ஓரத்துல ஒரே ஒரு கீரையினுடைய கொஞ்சோடு பருக்க இருக்கு. அப்பா போறோம் எனக்கு இது, அவ தலையில அடிச்சுக்கிறா, இதுதான் கேட்டேன் நான் அப்படின்றாரு. அப்போ ஏடா இதுன்னு அவ இதுவா இருக்கும்போது அவ அத்தனை பேரும் வரா, கிருஷ்ணா நீ எங்க எங்க அப்படின்னு அவளும் நமஸ்காரம், துர்வாசர் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நீ எங்க எங்கன்னு அந்த 100 பேர் நிக்கிறா. அம்மா என்ன மன்னிச்சிருமா அவ சொல்றா, 100 பேரையோடையும் சேர்ந்து சொல்றா, என்ன மன்னிச்சிருமா, என்னவோமா குளிக்க போனோமா எப்படி நிரம்பித்தனே தெரியலம்மா, குளிக்கும்போது கூட பசியான பசிதான், உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டதுக்கு எழுந்துக்கிறோம், அப்பதான் கரெக்டா அந்த பருக்கையை அவர் எடுத்து போட்ட அந்த தருணம். கால தேசம் எல்லாம் இங்க போய், அனைத்து உருவங்கள் போய், ஆன்மா ஒன்றே சத்திய பொருள், அது உணர்ந்தவாளுடைய இதுலதான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது, இந்த பிரபஞ்சத்துல எந்த எந்த கோவில்கள்லயும் அது இருக்காது, அதுவும் சொல்றேன். கோவில்கள் இருக்கு, பட் அது ஆரம்ப பாடம், ஸ்கூல் பிளஸ் 2 வரைக்கும் அங்க படிக்கலாம், ஒரு பக்தியை கொடுக்கும், சரணாகதி எப்படி பண்றது, நம்பிக்கையை எப்படி பண்றது, உணர்வுகளை எப்படி பண்றது அப்படின்னு சொல்றதுதான் வந்து எல்லா மதங்கள்லயும், நம்மளுதுல மாத்திரம் இல்லை. அதாவது உன் புத்தி மூலமா புரிதல் நடக்கிறது, மனத்து மூலமா அறிதல் தெரிதல் நடக்கிறது, இது மூணுத்தையும் கடந்த நிலைக்கு நீ வரணும்னா உன்னோட சின்ன வயசுல இருந்தே இங்கே வா,
இந்த தலத்துக்கு வான்னு சொல்லி ஒவ்வொரு மதங்களும் அந்த மகான்கள் உணர்ந்திருக்கா. அதுக்குதான் அந்தந்த மதங்களாகவும் இருக்கு. அதுல நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம்னா கொடுமா, அந்த புஸ்தகம் கொடு, ரமண 108 கொடு, அதுக்கு கீழே இருக்கு பாரு.